फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சக்கர் பொங்கல் ஒன்று பண்ணலாம் மில்லட் ரைஸ் வச்சு நான் இன்னைக்கு குதிரவாளி அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் குதிரவாளி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதில் அதோட ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊறிடுச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதோட ஒரு டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இந்த வெள்ளம் ஒரு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் தட்டி போட்டால் ஒரு டம்ளர் கரெக்டாக வரும் இந்த வெள்ளம் ஒன்று எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஏலக்காய்த்தூள் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பருப்பு பச்சை கற்பூரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதை ஊற வச்சுதான் குக்கரில் நான் வச்சிடறேன் ரெண்டுமே ஒட்டுக்காக ஊற வச்சுட்டேன் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்புங்கிறதுனால ஒன்றுக்கு 4 மிக்சிங் ரேஷியோ கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி பருப்பு ஒரு கால் டம்ளருங்கிறதுனால மொத்தமாக நான் பொங்கலுங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து தான் ஊற்றுறேன் 5 டம்ளர் ஊற்றிக்கிறேன் 5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இதோட சக்கர் பொங்கலுங்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் போட்டுக்கிறேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு தண்ணி எல்லாமே சேர்த்தியாச்சுங்க உப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு 4 விசில் வரட்டும் அது வரைக்கும் விட்டுடலாம் இப்போ ரைஸ் வேகிறதுக்குள்ளே இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சிடலாம் வெள்ளத்தை போட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் கரையிட்டோம் 4 விசில் வந்துருச்சுங்க நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு மில்லட்டில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இப்போ நான் வெள்ளம் கரைச்சி வச்சுட்டேன் வெள்ளமும் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் வெள்ளத்தை இதோடு ஊற்றிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்க வடிகட்டி வெள்ளத்தை ஊற்றிக்கலாம் பாகாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சும்மா கரைச்சா போதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் உடச்சி கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெள்ளம் ஊற்றுனதுக்கு இப்போ முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாங்க இந்த தாளிச்சு எடுத்தாச்சு இதில் பொங்கலில் சேர்த்துறேன் மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ பச்சை கற்பூரம் சேர்த்துடலாங்க பச்சை கற்பூரம் பாருங்கள் இந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இந்தளவுக்கு சேர்த்துறதே கரெக்டாக இருக்கும்
ரொம்ப சேர்த்துனா நல்லா இருக்காது. பச்சை கருப்பும் சேர்த்தும்போது நல்லா கோயில் ஸ்டைலில் வரும். பச்சை கருப்பூரம் சேர்த்துறது உடம்புக்கு கூட நல்லது தான். கொஞ்சம் கொதிக்கட்டும். மேலாப்பில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுண்டி வெந்துருச்சு. இப்போ இறக்கிக்கலாம். போதும், நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், கொஞ்சம் ஆற ஆற திக்காக. பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட இன்னும் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது டேஸ்டான ஹெல்த்தியான குதிரவாளி மில்லட்ஸில் சக்கரை பொங்கல் செஞ்சாச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.